ஹலோ கைஸ், நான் கிராப் கேம்னு ஒரு கேம் விளாட்னேன். அது வந்து எப்படின்னா, இந்த ஸ்குட் கேம் சீரீஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒரு கான்செப்டுடைய கேம். அந்த கேமில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன். லெட்ஸ் கோயிங் டு த வீடியோ. செல்லமாரி நிக்கிற மவுஸ் கூட நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா முன்னாடி உடைய தெரியுமா? இந்த லெவல் பார்த்தீங்கன்னா கைஸ், ஒருத்தர் கையில் பாம் இருக்கும். அந்த பாம் ஆக்சுவலாக கவுண்ட் டவுன் ஆகிட்டே வரும். அந்த பாம் யார் கையிலேருந்து வெடிக்க போதோ அவங்க வந்து எலிமினேட் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் விழுஞ்சிட்ருக்குறோம் நம்ம நண்பர் மிஸ்டர் படியோட. இந்த பக்கம் கைஸ், வரண்டா ஐயோ, ஜஸ்ட் மிஸ். என்ன ஒன்றுமே தெரியலன்னு பார்க்குறீங்களா? இதுதான் லைட்ஸ் அவுட் லெவல் பை த வே. ஸோ இந்த லெவலில் நீங்கள் வந்து ரேண்டம் வெப்பன்ஸோட ஸ்பான் ஆவீங்க, லைக் வந்து பிஸ்டல் ஆர் சம் மேலே வெப்பன். ஸோ இது மோஸ்ட்லி லக் பேஸ்டு கேம் தான். அமைதியா போயிருக்கணும், வந்து குத்துனா ரெண்டு பேரை கொன்னதுல புல்லட் காலி ஆயிடுச்சு. அந்த நேரமா பார்த்து கரெக்டா சொருகிட்டாங்க. ஐயோ, கொல்லாதுங்க. யோ, 2K கொண்டுட்டானுங்கடா, கொண்டுட்டானுங்கடா. இந்த லெவல் ரொம்ப சிம்பிள் தாங்க ஐஸ் பைதவே. ஸோ மேலே இருக்கிற அந்த எல்லோ ஏரியாவில் நீங்கள் கீழேருந்து ஏறி போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ எவ்வளோ நேரம் நிறைய டைம் நிற்கிறீங்களோ மேலே அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அதிக பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ டாப்பில் இருக்கிறவங்க வந்து அடுத்த இதுக்கு குவாலிஃபை ஆவாங்க. ஸோ கேட்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பேசிக்கலி இதுதான் மோஸ்ட் இரிட்டேட்டிங் லெவலு. ஏன்னு பாருங்கள். யார் செத்த பையனே? ஐயோ, வெறுப்பா இருக்கியா? ஏற விட மாட்டேங்கிறாயா? யாரு கூடயும் அடிச்சு சாவடிக்க முடியாது. அது டைனோ நினைச்சிட்டேன். யோ, யாரெல்லாம் இதுல வின் பண்ணிருக்கிறது இது வரைக்கும்? நெக்ஸ்ட் போல
போடுதா வெளியே அடிட்டாரு அய்யோ தள்ளி விடாதயா பிரியா ஐயோ பிரியா இருக்காடா ஹலோ ஆலாம் தள்ளி விடுவானா ப்ரோ ஏனோ தள்ளி கிள்ளி விட்டுறாதே அம்மா ப்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் ஓடி இருங்க ஹலோ ஆ ஓகே டீல் 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 என்ன ப்ரோ ஓடைய போது போல இது பயமா இருக்கே தெரியல என்ன ஏழு செகண்ட் 5 செகண்ட் ஓடையாத ஓடையாத இனிமேல் டைம் இல்ல டைம் இல்ல டைம் இல்ல யஸ் அந்த ரவுண்ட் முடிஞ்சிச்சுன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன நேரத்தில் என்னை கீழே தள்ளி விட்டானுங்க. நான் கூட நினச்சேன் ஸோ ரவுண்டு முடிஞ்சிச்சுல அடுத்த ரவுண்டுக்கு வந்துடுவேன் நினச்சேன், ஆனால் வரலை, செத்து போயிட்டேனா. என்னை தள்ளி விட்ட பிரசன்னா 007 மேலே கடும் கோபத்தில் இருந்தேன். ப்ரோ அந்த பிரசன்னா அடிங்க ப்ரோ, அவன் தான் என்ன அடிச்சு விட்டான். அடிங்க ப்ரோ, ராஸ் ப்ரோ, ராஸ் ப்ரோ, நீங்க அடிக்கல இல்லைண்ணா. கூடவே வந்த ப்ரோ, நம்பிக்கையோட இப்படி பண்ணிட்டீங்களே ப்ரோ. அப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு, இந்த கேமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ், மனிதநேயம் இதெல்லாம் சுத்தமாக கிடையாதுன்னு. என்னை தவிர யாரையும் நம்பக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். எந்த அதிர்ற வரைக்கும் தாவல மிஸ்டர் படி யார் என்ன என்னையே தள்ளிவிட வந்தாங்களா? நான்லாம் எவ்வளோ பெரிய ட்ரையாட் பிளேயர்னு உங்களுக்கு தெரில. யார் நம்பிக்கிறாங்க ரெண்டு பேர் எனக்கு வைக்கிற சூன்யத்தை நிறுத்தவே இல்லை. ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் உடையுதுடா. ஏண்டா நான் வின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஜாலியா சாட்டை பார்த்தேன். fuck yo kati kati vachirukravan pa idu enna 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 nadandhadu ipo kati kati bro ayyo sattute illa savala savala evano the invisible vandha enna vettitan bro idha bro idella nee nadikkadala yo unmaye bro vettana illa enna thera bug poichu bug pa guru ranangala pottu கேம் இன்னும் ஆப்டிமைஸ் பண்ண போறவங்க மிஸ்டர் பிரியாம் ப்ரோ செலமா நிக்கிறான் பக்கத்துல. நிறுத்து விட்டாயா? சதீஷ் நீரா தான் தள்ளி விட்டுருக்காரு. ஐயோ நான் அப்பா நான் சாவல. அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிட்டேன்னு ஜாலியாக இருந்தேன். திடீர்னு பார்த்தா இந்த கேம் எனக்கு திரும்பவும் சூனியம் வச்சிருச்சு. மிஸ்டர் பிளாக் அதுல போய் சுருக்கிட்டு இருக்காப்ல. ஏய் வெயிட், நான் செத்துட்டேனா ப்ரோ? நான் செத்துட்டேன் ப்ரோ. கீழ விழுந்தா? வாட், என்ன ப்ரோ செத்தது கூட எனக்கு தெரியல ப்ரோ. நீடா கையில குச்சி வச்சிருக்க. ஹெல்ப் கம் சிக்ஸ் நேரே போயிட்டாரு டீச்சர். இப்படி இப்படியா செத்தேனா? எனக்கு அந்த அனிமேஷன் கூட வரல. குதிச்சப்போ குச்சி வச்சிருக்க. திஸ் கேம் சக்ஸ். சரி நான் தான் செத்து போயிட்டேனே அப்படியே சாட்ல வாசிச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அடுத்த ரவுண்ட்ல நான் ஸ்பான் ஆகியிருக்கிறேன். என்ன ஒரு ஆச்சரியம். என்ன ப்ரோ நடக்குது? ஆமா ப்ரோ நான் தான் ஓனர். போன ரவுண்ட்ல நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால என்ன இது பண்ணிட்டானுங்க புரியுதா? ஒரே டபுள் ப்ரமோஷன். ஸோ ஒரு வழியா ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஒரே ஒரு வாட்டி ஃபைனலுக்கு வந்தேன். அதில் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. வலிக்கிட்டு விழுந்துருவாரு.
ஹேக் பண்ணி வந்தல கர்மால ப்ரோ தள்ளி விட்டு ப்ரோ கர்மா ரவுண்ட்ல உனக்கு இல்ல அது பாடி என்ன விக்ரம தியாகம் பண்ணா கூட உங்களால ஜெயிக்க முடியாது போல ப்ரோ அது கொஞ்சம் பாப்பேன் மிச்ச ரெண்டு வேன் பக்கிறது செத்தப்பல சாவல கண்டென்ட்டுக்காக இப்படி எல்லாம் சாக வேண்டியதா இருக்கு கைஸ் பாருங்க என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க.